ஹாய் டியர்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க. என்னுடைய பொண்ணுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவளுக்காக கொஞ்சம் ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் வாங்க போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் ஸ்கூல்லையே ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து பென்னில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க, ஃபிஃப்த்து கிரேடுன்றதுனால. ஸோ அந்த மாதிரி பென்னு அப்புறம் கலர் பென்ஸு கொஞ்சம் கிராஃப்ட் திங்ஸ்லாம் வாங்கணுன்றதுனால நாங்கள் இங்கே வந்திருந்தோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் பேசும்போது அவங்க இங்கே இருக்க கடைகள் எப்படி இருக்கும், இங்கே ஸ்டேஷ்னரி திங்ஸ் எப்படி இருக்கும், ஹோட்டல்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சில வீடியோஸ் பண்ணலான்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஒரு மாதம் விட்ட லீவில் இருக்க ஸ்கெட்சு எல்லாமே ரெண்டு பேரும் அடித்து காலி பண்ணியாச்சு. ஸோ ஸ்கெட்சஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். சனாக்கு இந்த மந்த் பர்த்டே வர்றதுனால அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும், எனக்கு என்ன கிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வந்து நம்ம இங்கேருந்தே வாங்கி கொடுத்துடலாம். சின்னதாக அவள் அதிகமாக யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கணுன்றதுக்காக நான் அப்படியே சைடில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இங்கே வந்து ஸ்டேஷ்னரி திங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து குறைஞ்ச விலையில் கிடைக்கும். அதாவது எப்படின்னா இங்கே நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க, அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து வாங்கிக்கிட்டோன்னா நமக்கு நல்ல கம்மியான ரேட்லேயே கிடைக்கும். நம்ம ஊரில் பொங்கல் தீபாவளி அந்த மாதிரிலாம் ஆஃபர் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே வீக்லி ஆஃபர், அப்புறம் மந்த் எண்ட் ஆஃபர், வீக்கெண்ட் ஆஃபர், அப்புறம் ரமதான் ஆஃபர்னு நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ பேக் டு ஸ்கூல் ஆஃபர்னு ஒன்று போயிட்டுருக்கு, அதுலேயும் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்காங்க. நிறைய ரேஞ்சில் கலர் பென்சில், கலர் ஸ்கெட்சஸ்ஸு, அப்புறம் நம்ம பென்சில்ஸு, அது மாதிரி ஷார்பனரு, எரேசர்ஸ் எல்லாமே கிடைக்கும். இங்கே ஒன்று ஒன்று வாங்குறத விட பல்காக, அதாவது அந்த பாக்ஸ் பாக்ஸாக நம்ம வாங்கிக்கும் போது நமக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நம்ம பக்கத்தில் இருக்க ஷாப்பில் போய் ஒரு ஷார்பனரோ ஒரு பென்சிலோ ஒரு எரேசரோ வாங்கினா அதுவே வந்து 1 BD 800 ஃபில்ஸ் போயிடும். ஆனால் இங்கே ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் ஷார்பனரோ இல்லை ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்க எரேசரோ வாங்கும்போது நமக்கு 4 ரூபா 5 ரூபா தான் வரும். அதை நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல்காக வாங்குறதுக்கு தான் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. இப்போ காமிச்ச அந்த ஃபிஷ் பென் மாடல் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அது வந்து நம்ம எழுதி செக் பண்ண முடியாது, அது வந்து ஃபுல்லாக பேக் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நான் வந்து அது வாங்கி கொடுக்கல. சரி நம்ம வேறு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த கடையில் இந்த பவுச் பாக்ஸஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஒரு பவுச் வந்து 400 ரூபீஸ் வருது, நம்ம ஊர் பைசா கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா 400 ரூபா வருது. ஆனால் ரொம்ப ஒர்த்தாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நிறைய பென்சில் பேனா அந்த ஸ்கெச்சஸ்லாம் கூட அதில் வைக்க முடியும் போல இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருந்தது அதில். அதிலே நிறைய தீமில் இருந்தது, இந்த டைகரில், அப்புறம் ஸ்பேஸ்மேனில், அப்புறம் யூனிகார்னில். பசங்களுக்கெலாம் அந்த யூனிகார்ன் தீம்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அனிமல்ஸ் தீம்லன்னு சொல்லிட்டு ஒரு தீமில் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் இதையும் நாங்கள் வாங்கலை, ஏன்னாக்க லாஸ்ட்டு ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வேறு கடையில் வேறு ஒரு பவுச் வாங்கி கொடுத்துருந்தோம். அந்த மெர்மைட் கலரில் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ புதுசாக இருக்குன்றதுனால நாங்கள் இந்த வருஷத்துக்கு எதுவும் வாங்கலை. ஷார்பனர்ஸ் கூட ரொம்ப யூனிக்கான ஷார்பனர்ஸு, யூனிக்கான எரேசர்ஸ் இங்கே கிடைக்கும். அதாவது கப் கேக் தீமில், அந்த மாதிரி சி அனிமல்ஸ் தீமில், அந்த மாதிரி ரொம்ப சூப்பர் சூப்பராக ஐஸ்கிரீம் தீமில் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். இது கூட பாருங்கள் கார் ஷேப்பில் இருக்குது. பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு வந்தோன்னா அங்கேயே நம்ம எல்லா விதமான ஷாப்பிங்குமே முடிச்சுக்க முடியும். பிளாஸ்டிக் வேர்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஃபிஷ்ஷு, அப்புறம் மட்டனு, எது எது வாங்கணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம். ப்ளஸ் புக்ஸு, என்னென்ன ஐட்டம் நமக்கு வேணுமோ, கிளாத்ஸு எல்லாமே நமக்கு இங்கே கிடைக்கும். அடுத்தது என்ன பொருள் வாங்கணுன்னாக்கா நாங்கள் வந்து ஃபோம் ஷீட் வாங்கியிருந்தோம். இங்கே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபோம் ஷீட்ஸ் வரும். இதில் ஒரு 10 ஷீட்ஸ் இருக்கும், கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்ஸ் இருக்கும், பின்னாடி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அது ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்பட்ட சைஸில் நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாம், பிக்சர்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த பேப்பருக்கு பார்டர் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஊர் பைசாவில் வந்து அது வந்து 200 ரூபா கிட்டே வரும், 1 BD வரும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லுன்றதுனால அது ஒன்று வாங்கியாச்சு. இங்கே கொஞ்சம் பேக் கலெக்ஷன்ஸ்லாம் கம்மியாக தான் இருந்தது. நான் வேறு கடைக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே இதை பார்த்துக்கிட்டு வந்துடுங்க. அடுத்தது நாங்கள் வாங்க போகிறது வந்து கீ செயின் ஷாப் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். கீ செயின்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு, ஒரு 2 கீ செயின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிருந்தோம். அங்கே பார்த்தா நிறைய டாய்ஸு ஷேப்லலாம் இருந்தது, ப்ளஸ் வந்து யூனிகார்ன் ஷேப்பில் அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அதில் 2 செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. Thank you.
நிறைய டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சின்ன சின்ன கார்ஸ், அந்த பார்பி கார்ஸ்லாம் வரும்ல அந்த மாதிரி சின்ன சின்ன கார்ஸு, ஜீப் மாடல்லாம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. சின்னதாக இருந்தால் கூட ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. போனது வந்து பாப்பிட் வாங்கணும் அப்படின்றதுக்காக போயிருந்தோம். இது ஒரு ட்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு. எல்லா வீட்டு பசங்களும் பாப்பிட் வேணும் பாப்பிட் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்த பாப்பிட்டு ஒரே ஒரு பாப்பிட் இருந்ததுனால ரெண்டு பேரும் விளாண்டு அதை வந்து உடைச்சிட்டாங்க. வேற பாப்பிட் வாங்கலான்றதுக்காக தான் நான் இந்த சைடு வந்திருந்தேன். பட் ஆனால் அங்கே சூப்பர் சூப்பராக பர்சஸ்லாம் இருந்தது. நீங்கள் மேலே பார்த்தா ஃபுல்லாக கல் பதிச்சிருக்கு இல்லையா, அந்த பர்சஸ்லாம் நம்ம ஊர் பைசாக்கு 800 வந்தது. நான் அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். நமக்கு இப்போ வாங்குற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நம்ம அப்படியே பாப்பிட் இருக்கா தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பிட் தேடிட்டு வந்தோம். ஆனால் அங்கே பாப்பிட் இல்லை, நிறைய பாப்பிட் பேக்ஸ் இருந்தது பின்னாடி. நிறைய பேக்ஸ் இருந்தது, இந்த ஃபேன்சி பேக்ஸ் மாதிரி அனிமல் வச்சு, அப்புறம் யூனிகார்ன் வச்சு, அப்புறம் பாப்பிட் வச்சு, ரொம்ப சூப்பராகவே இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் நிறைய மேக்கப் திங்ஸ்லாம் கொஞ்சம் சீப்பான ரேட்டில் வச்சுருந்தாங்க. அதாவது லிப்ஸ்டிக்ஸ்லாம் ஒரு 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி, அதாவது நம்ம ஊர் பைசாவுக்கு 100 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். நிறைய ஹேர்பன்ஸ்லாம் இருந்தது, ரொம்ப சூப்பர் சூப்பராக இருந்தது. பட் ஆனால் என் பொண்ணு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை ஹேர்பன்ஸ் வைக்கிறதுக்கு. அதை வச்சா எனக்கு காது பின்னாடி வலிக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நான் ஹேர்பன்ஸ் எதுவும் வாங்கலை. ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது பார்க்குறதுக்கு, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே போல் இங்கே நிறைய ஹேண்ட்பேக்ஸ் கூட இருந்தது. அந்த ஸ்லிங் பேக் மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக வரும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனுடைய ரேட் செக் பண்ணோன்னா நம்ம ஊர் பைசாக்கு 460 ரூபா வந்தது. பட் ஆனால் இப்போ எனக்கு இந்த மாதிரி பேக்ஸ்லாம் செட் ஆகாது. நான் எங்கே போனாலும் தண்ணி, அவங்களுக்கு ஏதாவது பிஸ்கெட் அது இதுன்னு நிறையா திணிச்சு எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த மாதிரி சின்ன பேக்ஸ் எல்லாம் இப்போ செட் ஆகாதுன்றதுனால அது எதுவுமே நாங்கள் வாங்கலை. அப்புறம் என் பொண்ணு கேட்ட மாதிரி அவளுக்கான பர்த்டே கிஃப்ட்டை நான் அங்கேயே வாங்கிட்டேன். அவள் ரொம்ப நாளாக என்கிட்ட அந்த கிளிட்டரிங் பென் கேட்டுட்டு இருந்தா. ஸோ அந்த 12 பென் இருக்க செட்டு ஒன்று வாங்கியாச்சு, ப்ளஸ் 7 கலர்ஸ், அதாவது ஒரு பெனில் 7 கலர்ஸ் வரும் அந்த மாதிரி பென் 1-2 வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ அவங்களுடைய பர்த்டேக்கான கிஃப்ட்டும் அங்கேயே வாங்கியாச்சு. அவளுக்கு தேவையான கிராஃப்ட் திங்ஸு, அப்புறம் பெயிண்டிங் திங்ஸு எல்லாமே அங்கேயே கொஞ்சம் செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. சனாவோட ஸ்டேஷ்னரி ஷாப்பிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா அதையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸும் அப்லோட் ஆகிருக்கு, அதையும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
Bye.